குவைத்தில் தற்போது வரை கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை எண்பத்தி ஐயாயிரத்து நூற்றி ஒன்பதாக உயர்வடைந்திருக்கின்றது குவைத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி எழுபத்தி நான்காகும் இதுவரை குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி இருபத்தி நான்காக உயர்வடைந்திருக்கின்றது குவைத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார்

ஏழாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்காகும் அவசர பிரிவில் தொன்னூற்றி ஒரு பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் குவைத்தின் சுகாதார அமைச்சகம் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது மூன்றாம் ஓபன் ஹவுஸ் கூட்டத்தில் குவைத்தில் உள்ள இந்திய பொறியியலாளர்களின் பிரச்சினை குறித்து கவனம் செலுத்தப்படும் தூதர் பி ஜார்ஜ் குவைத்தின் இந்திய சமூகநல நிதிக்கான ஐசி டபிள்யூஎஃப் அனைத்து கோரிக்கைகளையும் ஆராய கந்திய துணை தூதரக தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தூதரகத்தில் மூன்று பாஸ்போர்ட் அலுவலகங்களிலும் ஐசி டபிள்யூஎஃப் விண்ணப்ப பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிதி துன்பத்தில் உள்ள இந்தியர்களுக்கு உதவ முடியும் என்றும் தூதர் சிபி ஜார்ஜ் அவர்கள் தூதரக ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற தனது இரண்டாவது வாராந்திர ஓப்பன் ஹவுஸ் கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் இந்த வாரம் ஓப்பன் ஹவுஸ் கூட்டம் ஐசி நிதி குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளது என்றும் தூதரக இணையதளத்தில் ஐசி உதவி விண்ணப்ப படிவத்தை பதிவேற்றும் என்றும் தூதர் தெரிவித்துள்ளார் மேலும் ஒவ்வொரு வேண்டுகோளும் ஒரே நாளில் ஒரு முடிவை பெறுவதே எங்கள் முயற்சி என்றும் சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் பாஸ்போர்ட் மையங்களில் நியமன முறை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தூதர் தெரிவித்துள்ளார் அனைத்து விண்ணப்பங்களும் ஒரே நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியிருந்தார் மற்றும் பாஸ்போர்ட் மையத்தின் நேரமும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாம் ஓப்பன் ஹவுஸ் கூட்டத்தில் குவைத்துள்ள இந்திய பொறியலாளர்களின் பிரச்சினை குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தூதரகம் தூதரகத்துக்குள் ஒரு கருப்பொருள் நூலகத்தையும் துவக்கி இருக்கின்றது இது குவைத்தில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவை கொண்டாடுவதற்கான டிஜிட்டல் தளமாக இந்த நூலகத்தை மாற்றுவதே எங்கள் முயற்சி என்றும் தூதர் தெரிவித்துள்ளார் பிஏசிஐ குவைத் நாட்டினரின் உள்நாட்டு தொழிலாளர்களின் நிலுவையில் உள்ள சிவில் ஐடிகள் தயார் என்று அறிவித்திருக்கின்றது குவைத்தில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்குள் குவைத் நாட்டில் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் சிவில் ஐடிகள் வழங்கப்பட்டிருப்பதாக சிவில் தகவல் பொது ஆணையத்தின் பிஏசிஏயின் இயக்குநர் அவர்கள் நேற்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் எந்தவொரு வளங்கள் கட்டுப்பாடுகளும் இல்லாவிட்டால் அல்லது வீட்டு முகவரி மாற்றுவது போன்ற முக்கிய குறிப்புகள் மாற்றப்படாவிட்டால் குடிமக்களின் சிவில் ஐடிகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டதிலிருந்து மொத்தம் ஆயிரம் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன வீட்டு தொழிலாளர்களுக்காக இருபத்தி ஆறாயிரம் ஆயிரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக பிஏசிஐ தெரிவித்திருக்கின்றது மேலும் இந்த கார்டுகள் பிஏசிஐ கிளைகள் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிஏசிஐ ஜூலை ஐந்து முதல் வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் பத்தொன்பதாயிரத்து பத்து ஐடிக்களையும் மொத்தமாக நாலு லட்சத்து பத்தாயிரம் அட்டைகளை இருக்கின்றது என்றும் உறுதிப்படுத்த இருக்கின்றார் மை மொபைல் ஐடி என்ற பயன்பாட்டு அப்ளிகேஷனில் பல அரசு மற்றும் தனியார் துறை பரிவர்த்தனைகளில் சிவில் ஐடியை மாற்றும் அங்கீகாரம் மற்றும் மின்னணு கையப்பத்துடன் மாற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அல் அசௌ அவர்கள் பிஏசிஐ தொழிலாளர்களின் அயராத முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் நாற்பது வேலை நேரங்களில் இந்த சாதனங்களை நிரப்ப தினமும் பன்னெண்டு மணி நேரம் உழைத்தனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குவைத்தில் மரண தண்டனையிலிருந்து விலக்கு விளக்கு அளிக்கப்பட்டு சிறையில் இருந்த இரண்டு தமிழர்கள் தாயகம் திரும்பியிருக்கின்றனர் இதற்கு பெரும் உதவியாக இருந்த குவைத் அரசு குவைத் இந்திய தூதரகம் மற்றும் சமூக ஆர்வலர் கீரணி வெங்கட் மதி அவர்களுக்கு குவைத்வால் தமிழர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுரேஷ் சண்முகசுந்தரம் மற்றும் ஹாலிதாஸ் ஆகிய இரு இந்தியர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கில் இடப்படும் கடைசி நேரத்தில் இந்திய தூதரகத்தின் மாபெரும் முயற்சியால் தூக்கு தண்டனை நிறுத்தப்பட்டு குவை மன்னரால் கருணையின் அடிப்படையில் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு பன்னெண்டு வருடங்களுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுரேஷ் சண்முகசுந்தரம் மற்றும் காளிதாஸ் ஆகிய இருவருக்கும் ஆரம்பத்தில் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இந்திய தூதரக அதிகாரிகளின் சரியான நேரத்தில் எடுத்த முயற்சிகள் மற்றும் அப்போதைய இந்திய தூதரின் நேரடி தலைகீடு ஆகியவற்றின் விளைவாக கடைசி நிமிடத்தில் அவர்களின் மரண தண்டனை ஆயுள் தண்டனை வரை மாற்றப்பட்டது கடந்த வாரம் குவைத் அமீர் பொது மன்னிப்பில் குவைத் அரசாங்கம் நீண்ட காலமாக சிறையில் இருக்கும் கைதிகளை மன்னித்து விடுவித்தது குவைத் தரப்பில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மன்னிக்கப்பட்டு தாயகம் அனுப்பப்பட்டவர்களில் இந்த இரண்டு தமிழர்களும் அடங்குவர் பின்னர் இருவரும் மகிழ்ச்சியுடன் தங்கள் குடும்பத்தினரிடம் மீண்டும் இணைந்திருக்கின்றனர் சுரேஷ் சண்முகசுந்தரம் தனது குடும்பத்தினருடன் மீண்டும் இணைவதில் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இது அவரது சகோதரனின் திருமண நாளில் தாயகம் திரும்பியிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது குவைத் அரசாங்கத்தின் இந்த மனிதாபிமான செயலுக்கும் இந்திய தூதரக அதிகாரிகளின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த சமூக ஆர்வலர் கீரணி வெங்கட்மதி அவர்களுக்கும் இருவரும் நன்றி தெரிவித்திருக்கின்றனர் ஆரம்பத்திலிருந்தும் பிறகு தூக்கு தண்டனை நிறுத்திய பிறகும் இவர்களை விடுவிப்பது சம்பந்தமாக சமூக ஆர்வலர் கீரணி வெங்கட்மதி அவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளுடன் இணைந்து பெரும் முயற்சிகளை எடுத்து வந்தார் இந்த விஷயத்தை மதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்து கடைசி வரை உதவியாக இருந்த திரு வேலு அவர்களுக்கும் திரு நெல்லை மறைக்காயர் அவர்களுக்கும் இந்த தருணத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக குவைத் அரசாங்கத்திடம் தொடர்ந்தும் தொடர்பில் இருந்து பணியாற்றிய தூதரகத்தின் சமூக நல செயலாளர் நாராயணன் அவர்களின் முயற்சிகள் மற்றும் ஒருங்கிணைப்புக்கு குவைத்வால் தமிழக சார்பில் வாழ்த்துக்களையும் மற்றும் நன்றியும் தெரிவிக்கப்பட கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகஸ்ட் மாதம் முப்பது இரண்டாயிரத்தி இருபது குவைத் இந்திய தூதரகத்தின் சமூக நல செயலாளர் சேவையிலிருந்து திரு பி நாராயணன் அவர்கள் ஓய்வு பெறுகின்றார் திரு நாராயணன் அவர்கள் பிரச்சனைகள் தூதரகம் வரும் இந்தியர்களுக்கு பெரும் உதவியாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திரு நாராயணன் ஓய்வு பெறும் இந்த நேரத்தில் இந்த சம்பவம் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை